வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, உங்களோட யூடியூப் சேனலில் உள்ள வீடியோவுக்கு எப்படி நம்ம கார்ட்ஸ் வைக்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் கார்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கார்ட்ஸ்னால் நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோவில் பார்க்க முடியும். இப்போ நான் மவுஸ் பாயிண்ட் வைக்கிறேன். அந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மாதிரி ஒரு சிம்பிள் போட்டு ரவுண்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அவங்க சேனலில் நிறைய வீடியோ அங்கே இருந்திருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணால் அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது மாதிரி உங்கள் சேனலில் உள்ள வீடியோக்கே எப்படி இருந்தால் பார்க்க போகிறோம். அந்த ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி அது எப்படி இருக்கும் நான் காமிச்சிட்டேன். இப்போயும் உங்களுக்கு புரியலன்னா நான் காமிக்கிறேன். அதுக்காகவே என் வீடியோவில் ஒன்றில் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு யூடியூப்குள்ளே போய்க்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வேறு சேனல் வச்சுருக்கேன். சும்மா ஒரு சேனல் இருக்கிற என் ஃப்ரெண்டோட சேனல் தான் அது. இப்போ தமிழ்நாட்டுக்கு எங்கேயுமே சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்க அதை சர்ச் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். விஎல்சி மீடியா பிளேயரில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்டுங்கிற அந்த வீடியோவில். இப்போ இங்கே பார்த்தீங்க இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் அதை பாஸ் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களுக்கு அதில் உள்ள ஆடியோ கேட்டால் கேட்கும். இப்போ இங்கே ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐ சிம்பிள்மா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நிறைய வீடியோ நான் சும்மா போட்டு வச்சுக்கேன். நீங்கள் இது இங்கே எத்தனை வீடியோ வேணால் போட்டு வச்சுக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ சும்மா நான் இங்கே ஒரு வீடியோ இருக்குது, அதை கிளிக் பண்ணுற பாருங்கள். இப்போ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு நேராக போயிடும். பாருங்கள், இப்படி நேராக அந்த வீடியோக்கு வந்துடுது. பாஸ் பண்ணிக்க அப்படி இல்லை அப்படின்னா அந்த வீடியோக்கு அந்த இது கேட்டால் கேட்கும். பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு நேராக நண்பர்கள் பாஸ் பண்ணுறேன். எல்லாம் அது கேட்கும் அப்படி. இப்போ அந்த மாதிரி உங்கள் இப்போ பாருங்கள், இதில் இல்லை இதில்னா நான் வைக்கல. இப்போ இந்த இதில் நான் வச்சு காமிக்க போகிறேன். அந்த மாதிரி உங்கள் வீடியோஸ்க்கு எப்படி இருக்கா இந்த வீடியோவில் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்மளோட தமிழ்நாட்டு சேனலை யாரில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒன்னே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு யூடியூப் ஸ்டூடியோக்குள்ளே போகணும். அது எப்படின்னு காமிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் சேஞ்ச் பண்ணிட்டேன் அது என் சேனலுக்கு. இப்போது இங்கே அதே மாதிரி அவங்க சேனலோட ப்ரொஃபைல் காமிப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே யூடியூப் ஸ்டூடியோ தேர்ட் ஆப்ஷன் இல்லை யூடியூப் ஸ்டூடியோ ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சேனலோட யூடியூப் ஸ்டூடியோ ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே வர லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் வீடியோஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் போட்ட எல்லா வீடியோவுமே வரும். இப்போது நான் வந்து இந்த வீடியோவுக்கு தான் இப்போது அந்த கார்டு வைக்க போகிறப்பனா, அது பேர் கார்டு தெரிஞ்சுக்கோங்க. கார்டு வைக்க போகிறப்பனா இந்த வீடியோவோட தம்னேல் அப்படியே லைட்டாக மவுஸ் பாயிண்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா இங்கே இப்படி நிறைய வரும். இல்லை நீங்கள் அந்த தம்னேலே கூட கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஒரு புதுசாக ஒரு இது ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கொஞ்சம் இங்கே உங்கள் வீடியோ காமிக்கும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா கார்ட்ஸுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, கார்ட்ஸ் கட்டினே உடனே போயிடாதீங்க. அது எப்படி வைக்கணும்னு இப்போ சொல்கிறேன். இப்போ வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீடியோ வைக்கலாம், இல்லை ப்ளே லிஸ்ட் வைக்கலாம், உங்கள் சேனலோட சிம்பிள் கூட வச்சுக்கலாம். நான் வீடியோ வைக்க போகிறேன். இப்போ கிளிக் பண்ணி எந்த வீடியோவோ அதை வச்சுக்கலாம். எத்தனை வீடியோ வச்சுக்கலாம் அவங்க, 10 20 எத்தனை வீடியோ வச்சுக்கலாம். இப்போதைக்கு நான் உங்களுக்கு ஒன்று வச்சு காமிக்கிறேன். சரி, நான் வேணால் ஒரு சேனலில் வச்சு காமிக்கிறேன். சேனல் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா உங்கள் வேறு ஏதாவது சேனல் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை வேறு ஏதாவது சேனல் வைக்கலாம், அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட சேனல் அந்த மாதிரி ஏதாவது சேனல். எப்படின்னா அவங்களுக்கு அவங்க சேனல் நீங்கள் இதில் சஜஸ்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சும்மா பண்ணுறேன் என் ஃப்ரெண்டோட சேனல் ஆல்ரவுண்டர் தமிழ் சேனல்னு சொல்லிட்டு. ஆல்ரவுண்டர் தமிழ் என் ஃப்ரெண்டோட சேனல் தான் ஆல்ரவுண்டர் தமிழ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இதே என் ஃப்ரெண்டோட சேனல். அதை நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ நீங்கள் சேனல் வச்சிங்கன்னா இங்கே ஒரு கஸ்டம் மெசேஜ் கொடுக்கணும். மெசேஜ் கொடுத்தா மட்டும்தான் அந்த வைக்க முடியும். அப்படிலாம் இங்கே சேவே காமிக்காது. இங்கே பாருங்கள், சேனல் கால் மஸ்ட் ஹாவ் ஏ கஸ்டம் மெசேஜ். இது இங்கே வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போ சும்மா கஸ்டம் மெசேஜ் என்ன பண்ணலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக் வீடியோஸ் அப்படி இல்லை அப்படின்னா எதுவும் வைக்கலாம். இது வந்து ஒரு
அதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் நோட் கீபோர்ட் நோட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கான். அது பொறுத்துக்கலாம். கீபோர்ட் நோட்ஸ்னு சும்மா போடலாம். ஓகே கொடுத்துடலாம். என்டர் பார்த்தீங்க அப்படின்னா டீசர்ட் டெக்ஸ்ட் கூட கொடுக்கணுமா? டீசர்ட் டெக்ஸ்ட் அவ்வளோவும் தேவையில்ல, நீங்கள் சும்மா ஏதாச்சும் கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் உங்கள் இஷ்டந்தான், நீங்கள் எது வேணுமோ நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்போலாம் இங்கே சேவ்னு காமிச்சிச்சு, சும்மா சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன வீடியோன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ஹவு டு ஆட் என் ஸ்க்ரீன் டு யுவர் யூடியூப் வீடியோஸ்னு போட்டிருக்கேன். அது வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த வீடியோ தான் நான் வேணால் இப்போது புதுசாக ஒரு டேப் ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவில் போய் காமிக்கிறேன். கார்ட்ஸ் நம்ம போட்டது யூடியூப்பில் போய்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே நான் வந்து வேறு என் ஃப்ரெண்டோட சோனாலியா சேனல் அதை வச்சுக்கிறேன். அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல்லேருந்தே பார்த்தா பார்க்கலாமான்னு தெரில, அதனால தான் நான் வேறு சேனல்லேருந்து காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு சேனலு. பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது தமிழன் டெக் இங்கே இருக்குது சப்ஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி அப்படிலாம் இப்போ இந்த வீடியோ தான் போட்டிருந்தோம். இந்த வீடியோ தான் போட்டிருந்தோம். என்ன பண்ண அவுட் ஆயிடும் ஸ்க்ரீன் அந்த வீடியோவில் தான் போட்டிருந்தோம். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்கன்னா என் ஐ சிம்பிள் வருது. முன்னாடி காமிக்கிறேன் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னா உங்களோட யூடியூப் சேனலில் எப்படி என் பண்ணி அப்புறம் உடனே அந்த சேனலுக்கு போயிடும். இப்போ புதுசாக ஒரு டேப் ஓப்பன் ஆகுது. இப்போ நேராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சேனலுக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம், அது உங்க இஷ்டம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் மறக்காமல் தமிழன் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.